ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸ் தாங்க நம்ம சென்னை விஜிபி மெரைன் கிங்டம். இது கரெக்டாக சொல்லணும்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு தெரியுமா? நம்ம சென்னை ஈசிஆர் ரோட்டில் ஈஞ்சமாக்கங்கிற ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகி. நம்ம துபாய், சிங்கப்பூர்லாம் போய் அண்டர் வாட்டர் அக்வாரியம்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறத விட ஜஸ்ட் 695 ருபீஸ் கொடுத்து நம்ம சென்னை நம்ம விஜிபி கிங்டமில் சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் வாக் த்ரூ அக்வாரியம். ஏதோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வாக் த்ரூ அக்வாரியம், லார்ஜஸ்ட் அக்வாரியம் சொல்கிறாங்களே. சரி, அப்படி என்னதாண்டா இருக்குன்னு உள்ள போய் பாத்துரலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க கேரண்டீட் பார்க்கிங் ப்ரொவைட் பண்றாங்கங்க. இங்க காருக்கு 1 ஹவருக்கு 50 ரூபீஸும் பைக் 1 ஹவருக்கு 30 ரூபீஸும் சார்ஜ் பண்றாங்கங்க. நாங்க இங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட உள்ள போனோங்க. என்ட்ரன்ஸே சூப்பரா இருந்துச்சுங்க. நாங்க போனது நைட் டைம்ங்கறனால பயங்கரமான லைட் எஃபெக்ட்ஸோட பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சுங்க. நம்ம உள்ள என்ட்ரு ஆகிற இடத்துல ஒரு ஆர்ட் செட்டப் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர்ஸில் அக்வாரியம் தீமில் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போகும்போதே ஆட்டோமேட்டிக் டோர் செட்டப்லாம் வச்சு ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் ஏரியாவே ஷார்க்லாம் வச்சு ஒரு ஃபுல் மெரைன் தீமில் ரெடி பண்ணியிருக்காங்க. க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 4 டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது. கியூவை ஸ்கிப் பண்ணுறதுக்காக ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் எங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக ரெடி ஆகிட்டோம். உள்ளே போனதுமே நம்ம மெமரிஸ்க்காக ஒரு வெல்கம் ஃபோட்டோ எடுத்துறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஏரியா ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. அதிகமாக மழை பெய்கின்ற காடுகளை தான் நம்ம ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்கிறோம். அங்கே வாழ்கிற மீனை தான் இந்த ஏரியாவில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் தாங்க அலிகேட்டர் கார். ஃபிஷ்ஷோட டீத்தை கூட ஷோ பீஸாக வச்சுருக்காங்கங்க. இந்த ஏரியாலேயே ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, க்ரோமைட் ஃபிஷ்ஷு, சிச்சில் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் இருக்குது. இங்கே இருக்க எல்லா ஃபிஷ்ஷஸுமே நிறைய ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவில் எதுக்குன்னே தெரியாமல் மீனுக்கு நடுவில் இந்த பச்சோந்தியும் வச்சுருந்தாங்கங்க. உங்களுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபிஷ்ஷை லைவாக தொட்டிக்குள்ளேயே போய் பார்க்கலாங்க. அதுக்கும் இவங்க ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி செட் பண்ணி வச்சு அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் போன டைமில் இந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எந்த ஏரியான்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏரியா தான் கார்ஜ் ஏரியா. கார்ஜ் ஏரியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று வெள்ளத்தில் மண் அரிக்கப்பட்டு அந்த மண் அரிக்கப்பட்ட இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான் கார்ஜ் ஏரியான்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் இருக்க மீனை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏரியாவில் வாழ்கிற ஃபிஷ் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா கோய், ஆஸ்கார், ஃப்ளாரான், கௌரமி, சில்வர் ஷார்க்ஸ் மற்றும் ஸ்ட்ரிங் ரேஸும் இருக்குங்க. ஸ்ரீஜா குட்டியும் எங்க கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணா. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் நேம் தான் சில்வர் ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ங்க. நேமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்லங்க. பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் நேம் தாங்க ஸ்ட்ரிங் ரேஸ். இந்த ஃபிஷ் ஹியூமனோட ரொம்ப வேகமாக அட்டாச் ஆயிருமாங்க. ஸ்கூபா டைவிங் பண்ணுறவங்க கூட ரொம்ப நல்லா அட்டாச் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாங்க மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சதுப்பு நிலம்தான். இங்கே சதுப்பு நிலத்தில் வாழ்கிற ஃபிஷஸ் வெரைட்டிஸ் நிறையா இருந்தாலும் நம்ம விஜிபியில் இருந்தது என்னவோ ஆர்ச்சர், கிரீன் குரோமைட், பஃபர் ஃபிஷ் மட்டும்தாங்க. நீங்கள் இங்கே போகும்போது மறக்காமல் இந்த ஃபிஷ்ஷை மட்டும் பார்த்துருங்க. ஏன்னா அந்த மீன் நல்லா பாருங்கள், எல்லா ஃபிஷ்ஷும் தண்ணிக்குள்ளே இருந்தால் இந்த மீன் மட்டும் தரையில் இருக்கு பாருங்களேன். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஏரியா தாங்க கோஸ்டல் ஏரியா. கோஸ்டல் ஏரியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் கடலோட கலக்கிற ஏரியாவை தான் கோஸ்டல் ஏரியான்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரேர் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லயன் ஃபிஷ், அப்புறம் கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான க்ளோன் ஃபிஷ்ஷஸ்ஸு, பஃபர் ஃபிஷ், லாப்ஸ்டர், ஈல் ஃபிஷ் அண்ட் அக்டோபஸ் கூட இங்கே இருந்துச்சுங்க. பாருங்களேன், பார்க்க அப்படியே ஒரு ஸ்டோன் மாதிரியே இருக்கா. இந்த ஃபிஷ் நேம் தாங்க ஸ்டோன் ஃபிஷ். இதுதாங்க கிட்ஸ் மோஸ்ட் ஃபேவரட் நீமோ ஃபிஷ். நீமோ ஃபிஷ் பார்க்க ரொம்ப குட்டியா இருந்துச்சுங்க. இந்த ஃபிஷ் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷோட நேம் மொரே ஈல். நம்ம ஃபிஷ்ஷை டச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே டச் பூல்னு ஒரு ஏரியா வச்சுருக்காங்கங்க. இங்கே நம்ம ஸ்டார் ஃபிஷ்ஷை அப்படியே லைவாக டச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது தாங்க நம்ம டீப் ஓஷன் ஏரியா. டீப் ஓஷன் ஏரியானா ஆழ்கடல் ஏரியா. இதுதான் நம்ம விஜிபிலேயே ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஏரியா. ஏன்னா இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் வாக் த்ரூ அக்வாரியம். இந்த டனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 மீட்டர் லென்த்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் வித் ஃபைபர் மெட்டீரியலோட செஞ்சுருக்காங்க. இந்த கிளாஸோட திக்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இன்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம விரலோட முக்கால்வாசி சைஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸோட குவாலிட்டி அண்ட் ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா 1000 டன் வெயிட்ஸ் ஆஃப் வாட்டர் ப்ரெஷரை இது தாங்கும்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணுறதையும் லைவாக பார்க்கலாம். இந்த ஃபீடிங் ஷோ மார்னிங் 10 AM ஆஃப்டர்நூன் 12 PM ஈவினிங் 4 PM நடக்குது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கேண்டில் லைட் டின்னரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு சூட் ரூம்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே இருக்க இந்த தண்ணிக்குள்ளேயே போய் ஃபிஷ்ஷை ரொம்ப லைவாக பார்க்கலாம். அதுக்கு தாங்க இங்கே ஸ்கூபா டைவிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூபா டைவிங் பெர் பர்சனுக்கு 4500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டீப் ஓஷனுக்கு அடுத்து வந்தால் ஒரு ஷாப் வந்துருச்சுங்க. இதுதான் கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஷாப்னே சொல்லலாம். ஏன்னா இதில் எல்லா வகையான சாஃப்ட் டாய்ஸும் இருந்துச்சுங்க. மெயினாக ஃபிஷ் தீமில் எல்லாமே வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே பேக்ஸு, கேப்பு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, டீஷர்ட்ஸு, கீச்செயின்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே இங்கே இருக்க சாஃப்ட் டாய்ஸோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. குவாலிட்டி வைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுனே சொல்லலாம். நாங்கள் எங்கள் ஸ்ரீஜா குட்டிக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ஒரு ஷார்க் ஒன்று வேணும்னு கேட்டுச்சு. நாங்கள் அதை வாங்கி கொடுத்தோம். ஓகே, அவ்வளோதாங்க. அந்த ஷாப்பில் ஒரு சின்னதாக ஒரு பர்ச்சேஸை முடிச்சுட்டு எக்ஸிட்க்கு வந்துட்டோம்.
இந்த விஜிபி மெரைன் கிங்டம் எங்களுக்கு ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். நாங்கள் காட்டின அந்த 5 ஜோன்ஸில் உங்களுக்கு எந்த ஜோன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்டும் எங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்குங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.